குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படம் எப்படி இருக்கு? டெவில் கண்டர்ஸ் பாத்தீங்க? நல்லா இருக்குங்க. அதாவது வந்து நல்லா இருக்கு படம். பேய் படம் எப்படி? பேய் பயமுறுத்துனாங்களா? இல்ல பயமுறுத்துனாங்க. என்னன்னு சொன்னீங்க? பயம் எல்லாம் இல்ல, பாக்கலாம். ஃபேமிலியோட பாக்கலாமா? ஃபேமிலியோடயா? ஆ, பாக்கலாம். வேற என்ன இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? படம் நல்லா இருக்கு. அவ்வளவுதான். பாட்டுலாம் பரவாயில்ல. காமெடியா? பரவாயில்ல. அதான் ஆவி எப்படி வந்து பழி வாங்குது, அதான் அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கு. நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண நகை வந்துச்சப்ப கொண்டோம்னா அந்த ஆவி வந்து, ஆமாம், துரோகம் பண்ணக்கூடாது, நகை வந்து கொல்லக்கூடாது. அப்படி கொண்டா ஆவி வந்து பழி வாங்கும். இந்த படத்துல வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. விசுவல் ஷாட்டு நல்லா இருக்கு. விசுவல் ஷாட்டு நல்லா இருக்கு. பேய் வேற சீன் கொஞ்சம் மிரட்டான நல்லா இருக்கு. வேற பாட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. பரவாயில்ல. கேமரா நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். படம் நல்லா இருக்கு. ரெண்டாவது வந்து சில சமய சீன்ல வந்து பயப்படிய சீன் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஃபேமிலியோட பார்க்க முடியாது. குழந்தைங்களோட ஃபேமிலியோட பார்க்கலாம். ரெண்டாவது வந்து சீன் சில வந்து ஒரு சமயம் புள்ளியர்ச்சி சீன், ஆனால் காட்டல. அது நம்ம அந்த சமயத்தில் அவர் கார் விட்டு போறாரு, தெரியுமா? கார் விட்டு போறாரு, இறங்குறாரு. அந்த சமய இது பண்ணும்போது போறாரு இல்லையா, அப்ப இவங்க ரெண்டு பேர் ஓடும் போது அப்போ சில சமயம் புல்ல அரிக்குது, பயமா இருக்கு. ரெண்டாவது வந்து பிடிச்சதுனாக்கா கண்டினியூட்டி கரெக்டா இல்ல. கண்டினியூட்டி அந்த கார் விட்டு இறங்கி போறாருல, இவங்க வந்து ஒரு செகண்ட்ல போய் நின்னுடுறாரு. இவங்க என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. அது வந்து கொஞ்சம் லாங்கா காட்டியிருக்கணும், ரெண்டாவது பண்ணியிருக்கணும். கதையை வந்து பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து கடைசியில் முடிவும் சரியில்லை. முடிவு சரியில்லை. முடிவு சரி. காரணம் என்னன்னாக்கா, அது எதாவது ஒரு இன்னொரு சீன் வச்சு அது கரெக்ட் பண்ணியிருக்கணும். கொலை பண்ணது, அது என்ன கரெக்ட் பண்ணியிருக்கணும். கொலை பண்ணது இல்லையா, கொலை பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஒரு சீன் வச்சு அது கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அவர் சாமியார் புதுசாரியே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப வந்து இதுவோ பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பேயை வந்து ஒரு இதுவோ காட்டல சரியா. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அல்ல, அதாவது என்னன்னா கான்செப்ட் என்னன்னா, அதாவது ஒருத்தர் யார் சாவடிக்கிறாங்களோ அவங்கள சாவடிக்கிறதுக்காக என்ன இவங்க அந்த இடத்துல வந்து ஐக்கியமாயிடுறாங்க. ஐக்கியமான பிறகு அவங்கள சாவடிக்கிறதுக்காக அந்த குரு என்ன பண்ணாரு, என்ன பண்ணுமோ அதை ஒரு மூணு வாட்டி பெரிய பெரிய பூஜை வச்சு அவங்கள சாவடிக்கணும்ட்டு ஏற்பாடு பண்ணி கடைசி நல்லா பண்ணியிருக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
நல்லா இருக்கு படம். கண்டிப்பா பார்த்தேன், நல்லா இருக்கு படம். பார்க்கக்கூடிய படம் இல்ல, ஹொரர் மூவி இன்னும் சொல்ல முடியல. அது ஒரு வெத்தியஸ்த ரீதியில அப்ரோச் பண்ணிருக்கு ஹொரர் மூவி. வெத்தியஸ்தமான ஒரு வழியிலூட அந்த ஹொரர் அப்ரோச் பண்ணிருக்கு. பேய்படம், பேய்படம் எல்லாம் நிறைய வருது. இது ஒரு வித்தியஸ்தமாய ஒரு பேய்படம். பெய்ய பிடிக்கிறதும் அதுல கொஞ்சம் மாந்திரிக ரீதியெல்லாம் கொண்டு வந்திருக்குது. அது ஒரு கொஞ்சம் வித்தியஸ்தமான ஒரு 18 வயசுக்கு மேலேயுள்ளவங்க ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அதே குழந்தைகள் வந்துருந்தா கொஞ்சம் பயப்படலாம். அதனால குழந்தைகளை இல்ல, ஃபேமிலி இன்னைக்கு குழந்தைகள் பயப்படுது. இதுல பிடிச்சிருக்கு கிளைமேக்ஸ், நல்லா பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த பூஜை மந்திரங்கள் எல்லாம் சேர்ந்து பேய் வரவழைக்கிறதும் அவங்க உள்ள ஆதங்கம் அவங்களோட பழி அது நிறைவேற்றுறதுக்கு அனுமதிக்கிறதும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காமெடி பரவாயில்ல, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா காமெடி பரவாயில்லாம போயிருக்கு. காமெடியோட இது உங்களுக்கு பார்க்கக்கூடிய இது இருக்கு. பரவாயில்ல, மொத்தத்துல படம் பார்க்கலாம். ஒரு தடவை இல்ல, மறுபடியும் பார்க்கலாம். மறுபடியும் பார்த்தா இன்னும் இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சத்தமா சொல்லுங்களேன். டெவில் கண்டென்ஸ் படம் பார்த்தேன். அதுதான் வந்து நிறைய பேய் படங்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த மாந்திரிகன் சொல்லுவாங்க, அது அதெல்லாம் வந்து தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு இந்த படத்துல ஒரு பேய் ஓட்டுற விஷயம் எப்படி எப்படி பண்றாங்கன்றது லைவ் எடுத்திருக்காங்க. என்ன விஷயம்? ஆக்சுவலா நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டது தான், இந்த பேய் ஓட்டுற விஷயம்லாம் கேள்விப்பட்டது தான். அதை வந்து கொஞ்சம் லைவ் எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த படத்துல கேமரா நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. கேமரா செல்ல இருந்து காமெடி கொஞ்சம் வச்சிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். காமெடி இல்லாதனால கொஞ்சம் படத்துக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கு. மற்றபடி கொஞ்சம் படம் பூரா சீரியஸா கொண்டு போறாங்க. இந்த பேய் பத்தி காட்டுறாங்க, வீடை காட்டுறாங்க அப்படின்னு. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றதால சின்ன பசங்க பார்க்கவே முடியாது. எனக்கு பயப்படுவாங்க, அதனால பிடிச்ச விஷயம் இந்த பேய் ஓட்டுற விஷயம்லாம் வந்து உண்மைதான். நம்ம சின்ன வயசுல புதுசு இல்லை, பல ஏற்கனவே சொன்னதான். நம்ம சின்ன கேள்விப்பட்டது, இவங்க நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம், நேரில் பார்த்தா ஃபீலிங் படம் ஓகேன்னு சொல்கிறத விட ஒரு வாட்டி பார்க்கணும். பார்த்தா தான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, நல்லா குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்.